ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்வர்ட்ரஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆர்டர் அப்ரூவல் எப்படி எனபிள் பண்றதா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் நோட்டிபிகேஷன் மாதிரி வரும். ஸோ நீங்க அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஷோ ஆகும்னா, வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்னு ஷோ ஆகும். ஸோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப நீங்க ஆர்டர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேவே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க பே பண்ணி கூட நீங்க ஆர்டர் அப்ரூவல் பண்ற மாதிரி கூட ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட் வச்சிருக்கீங்க. இப்ப கஸ்டமர் வந்து உங்க வெப்சைட்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்க அதை இப்ப உங்ககிட்ட அந்த பிரியாணி ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்க அதை அப்ரூவல் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பே பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவங்க டைரக்டா இப்ப நார்மலா எல்லா இ காமர்ஸ் வெப்சைட்லயே இருக்க மாதிரி அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த ஆர்டர் இல்லைன்னா கூட நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது, ஸோ இந்த ஸ்டாக் இல்ல, உங்க அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் நீங்க பண்றதுனாலும் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் எல்லாம் போயிடும். ஸோ பெட்டர் ஆப்ஷனா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஆர்டர் அப்ரூவல் கொடுக்கலாம், அவங்க பே பண்ற மாதிரி ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதா நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்றோம். ஸோ அந்த பிளகின் நம்ம அபிஷியல் வெப்சைட் அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வெப்சைட்லயும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 1000+ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு லோ பிரைஸ்லயே இருக்கு. ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வேர்ட்ரஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணும் அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே செப்பரேட்டா ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணு சொல்லிட்டு ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பிளகின் எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பிளேக் கிளிக் பண்ணீங்க அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கிறேன். அதனால நம்ம பிளகின் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஆர்டர் அப்ரூவல் டைப் பண்றேன். நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு பிளகின் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி தான், இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு 1000+ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க இந்த பிளகின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க செக் அவுட் ஆப்ஷன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்தியன் கஸ்டமரா இருந்தாலும் சரி, இப்போ அவுட் சைட் இந்தியாவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்டர்நேஷனல் பேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். நம்ம வெப்சைட்டோட பேக்கெண்ட் வந்துட்டோம். இப்போ நீங்க டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ் விட்ஜெட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ இந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் எப்படி எனபிள் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்க நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளகின் போயிட்டு ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதில் அப்லோட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிளகின் செலக்ட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க நார்மலா எப்பவுமே ஆக்டிவேட் கொடுக்குற மாதிரி ஆக்டிவேட் கொடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அதான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க டேஷ்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆர்டர் அப்ரூவல்னு சொல்லிட்டு, ஸோ செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. இப்ப நமக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க டைம் செலக்டர் ஆப்ஷன் எனபிள் பண்ண போறீங்கன்னா, ஸோ நீங்க எனபிள் பண்ணிருங்க. ஸோ செக் அவுட் ஃபார்ம்ல உங்களுக்கு டைம் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு அஸ் சூன் அஸ் பாசிபிள் கொடுக்க போறீங்களா, இல்ல மேண்டேட்டரி ஆப்ஷன் கொடுக்க போறீங்களான்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் இது எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்க இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, டைம் ஃபார்மட் கூட நீங்க 12 hours இல்ல 24 hours செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து இப்போ கன்ஃபர்மேஷன் பேஜ்ல ஷோ ஆக வேணாம்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நீங்க அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அது ஷோ ஆகணும். ஸோ அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஹைட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரூவல் ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு இதில் 2 types இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து அவங்க அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆர்டர் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுவாங்க. நீங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அவங்களுக்கு டேரக்டா ஆர்டரோட டீடைல்ஸ் எல்லாமே போயிடும். அப்படி இல்லை, அவங்க வந்து ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்னு காமிக்கும். ஸோ நீங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 2 options இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கஸ்டமர் பே பண்ணணுங்கிற மாதிரி ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எதுக்குன்னா, கஸ்டமர் வந்து அவங்களோட ஆர்டர் வந்து எவ்வளோ நிமிஷத்துக்குள்ள அவங்க கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5 minutes கொடுக்குறீங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து அவங்க ஆர்டர் 5 minutes அவங்க கேன்சல் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்ல, ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணணும் நீங்க கொடுத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஆர்டர் அப்ரூவல் கொடுத்துட்டீங்க, ஆனா கஸ்டமர் இன்னும் பே பண்ணவே இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 minutesலயே அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ அதை மாதிரி நீங்க டைமிங் கொடுக்கணும்னா, ஸோ நீங்க இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் ஸ்டேட்டஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு வேணாம்னா நீங்க டிசபிள் பண்ணிடுங்க. ஸோ நான் எனக்கு வேணுங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது நமக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் தான். ஸோ அதெல்லாம் நான் இதை எதுவும் டச் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்ங்கிற ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க வந்து கஸ்டமர் பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணணும்னு நீங்க கஸ்டமருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைத்துல வந்து நீங்க இதுல எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து, இப்போ கஸ்டமர் வந்து பே பண்ணிட்டாங்க,
சோ அவங்க ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஆனா வெயிட்டிங்லயே இருக்கு. சோ நீங்க ஆர்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுல ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா ப்ராசஸிங்னு கொடுத்துக்கலாம். சோ அத மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல இப்போ இந்த ஆப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு இந்த எனபிள் பண்ற ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. சப்போஸ் வந்து வெயிட்டிங் சப்போஸ் உங்க அப்ரூவலுக்கு அப்புறம் தான் கஸ்டமர் பே பண்ற மாதிரி இருக்கும் நீங்க ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, சோ இதுல எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. சோ நம்ம அப்படிதான் கொடுத்துருக்கோம், நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். நீங்க இதுல அனதர் ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்கன்னா சோ அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் சேம் தான். சோ நீங்க செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா சோ நமக்கு இது தேவைப்படும். சோ நமக்கு இப்போ நம்ம யூஸ் பண்றதுல இது தேவைப்படாது. சோ அதெல்லாம் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஆப்ஷன் இருக்கு. சோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எதுவும் போக வேணாம் அப்படின்னா சோ நீங்க டிசபிள் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகணும்னு நினைச்சீங்கன்னா சோ நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். சோ நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சோ உங்களோட பிசினஸ் நேம் என்னவோ சோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்மளோட வெப்சைட் நேம் இருக்கு. சப்போஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்றதுனா கூட நீங்க பண்ணிக்கலாம். நமக்கு நார்மல் ஆப்ஷன்ஸ் தான். சோ உங்களுக்கு வேணா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு பேமெண்ட் கேட்வே பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஐ பேமெண்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆகட்டும், உங்க வெப்சைட்ல என்னென்ன பேமெண்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சோ எந்த பர்டிகுலர் பேமெண்ட் கஸ்டமர் சூஸ் பண்றாங்களோ அப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் வந்து அப்ரூவ் ஆயிடும். சோ அது மாதிரி நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னா கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலியமா ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டர் வந்து அப்ரூவ் ஆயிடும். சோ நமக்கு வந்து அந்த அப்ரூவல் மெசேஜ் எல்லாம் வராது. சோ நம்ம அப்ரூவல் பண்ற வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ணணும் அவசியம் இருக்காது. சோ அது மாதிரி இந்த பர்டிகுலர் பேமெண்ட் கேட்வேக்கு மட்டும் நம்ம கொடுக்கறதுனா கொடுக்கலாம். சோ நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு எல்லாமே அப்ரூவல் நோட்டிபிகேஷன் வரணும். சோ அப்படிதான் நம்ம செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஆர்டர் டோட்டலா பாத்தீங்கன்னாலும் சேம் தான். சோ இப்போ பர்டிகுலரா இவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சுன்னா ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் ஆயிடும்னு நம்ம கொடுத்துருக்கோம். சோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 கொடுக்குறேன்னா இப்போ நம்ம ஆர்டரோட வேல்யூ வந்து 100 ரீச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ நான் இதையும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ பர்டிகுலர் யூசர் ரோலுக்கும் நீங்க ஆர்டர் அப்ரூவல் நீங்க ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் ஆயிடும். ஷிப்பிங் மெத்தடும் சேம் தான். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இப்போ பர்டிகுலரா ஆட்டோமேட்டிக்கா இப்போ இந்த ஒர்க் நடக்கணும் அப்படின்னா ஸோ நீங்க இந்த ஆப்ஷன்லாம் எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்டகரியும் சேம் தான். ஸோ பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் நீங்க அந்த மாதிரி கொடுக்கலாம். பர்டிகுலர் கேட்டகரிக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்க ஆப்ஷன் தான். ஓகே நம்ம சேவ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ நீங்க அதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியரா பார்த்தாவே புரியும். எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டர் ஹஸ்பின் அப்ரூவ்னு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டர் ஹஸ்பின் கேன்சல் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா மாத்திக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களுக்கு எந்த கண்டென்ட் கரெக்டா இருக்கணுமோ ஸோ நீங்க அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பட்டன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெயின் இருக்கு. ஸோ இது இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பே நவுன் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்க ஆப்ஷன் தான். ஸோ அது மாதிரி நீங்க எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி கண்டென்ட் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் கண்டென்ட் கஸ்டமைஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க செக் அவுட் ஆப்ஷனை கஸ்டமைஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்க ஆப்ஷன் தான். ஓகே நான் இதையும் இப்போ அதில் சேஞ்ச் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டா இருக்கிறது எனக்கு ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்டோர் பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோர் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றேன். நம்ம செக் அவுட் கொடுக்கலாம். ஓகே நான் டம்மியா அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேங்க்யூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்னு வந்திருக்கு. ஏன்னா அட்மின் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. ஸோ இப்போ நான் அப்ரூவல் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே கிளியராக புரியும். இப்போ நம்ம வூகாமர்ஸ்ல ஆர்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் இருக்கு. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் அப்ரூவல்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை கொடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெஃபர்ஸ் கூட பண்ணல, டேரக்டாவே நமக்கு அங்க அப்ரூவல் கொடுத்தவனே இங்க நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பே பண்ணணும்னா ஸோ நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பேமெண்ட் கேட்வே எல்லாம் எனபிள் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன் காமிக்கும். கஸ்டமர் செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் லிங்க் உங்களுக்கு இமெயிலுக்கும் சென்ட் ஆகும். ஸோ அதனால கஸ்டமர் வந்து இப்போ அவங்க ஆர்டர் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு தான் அப்ரூவலுக்கு அப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இமெயில் மூலியமா போகும். ஸோ அப்படி கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே தான் இப்போ உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் ஸ்டாக் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை காண்டாக்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் ப்ளஸ் லைவ் சாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கன்வென்ட்டாக இருக்குமோ ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.
சப்போஸ் உங்ககிட்ட வெப்சைட் இல்ல, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் வேணும் அப்படின்னா, சோ எங்க டீமே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்கான மொபைல் அப்ளிகேஷன் இல்லைனாலும் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மொபைல் ஆப்பும் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க, அது பிளே ஸ்டோர் ஆகட்டும் ஆப் ஸ்டோர் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, அப்பதான் பொருள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.